எல்லாருக்கும் வணக்கங்க. அரவக்குறிச்சி பொன்னகர் மங்கள விநாயகர் கோயில்ல இருந்து எங்க சம்பந்தி இன்னும் அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அந்த காசி டூர் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே நேற்றுக்கு இரவே நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டாங்க. நேற்றுக்கு இரவு அப்படின்னா 5ஆம் தேதியே வந்து அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் எந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்களோ அந்த இடத்துக்கே வந்து எல்லாரும் ஒன்று கூடி அதுக்கப்புறம் தான் விடைபெற்று போனாங்க. அங்க வந்து எல்லார்கிட்டையும் எங்க சம்பந்தி வந்து அவங்களுடைய அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் காசியிலிருந்தும் சில நிகழ்வுகள் எல்லாத்தையுமே, கங்கை ஆரத்தி, அப்புறமா வந்து அந்த கங்கை கரையோரம், இது எல்லாத்தையுமே வீடியோவாக அனுப்பியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க, அதனால் நான் டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. உங்களுடைய பார்வைக்கும் அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க காசி பயணம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு போன வீடியோக்கு எல்லாமே ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு குழுவுக்கு வந்து தலைமை அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தானேங்க அது வந்து சிறப்பாக நடக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் சம்பந்தி தலைமையில் எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. எங்கள் சம்பந்தி தலைமை, அப்புறம் வந்து வீரமலை சார், இன்னும் அங்கிருந்த நட்புகள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து இதை ஒருங்கிணைத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஸ்ரீ விஸ்வநாதரை தரிசனம் பண்ண வச்சு எல்லாத்தையும் சிறப்பாக மறுபடியும் ஊருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாருமே எங்கள் சம்பந்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அவங்களோட நம்பர் கொடுத்து அவங்க வெளியூரில் இருக்கவங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான காரியம்தாங்க. அதனால் இறைவன் அருளால் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கருவி உங்களுக்கும் அமையும். நீங்களும் எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு வாழ்த்துக்கலுங்க. அப்புறம் நிறைய பேர் நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் முன்னாடியே போனேங்க, ஆனால் இப்போதைக்கு எனக்கு காலெலாம் இடம் கொடுக்காதனால இந்த முறை என்னால் போக முடியல. அவ்வளோதான், காசி விஸ்வநாதர் எப்போ அழைக்கிறாரோ அப்போ நானும் போவேங்க. காசி போயிட்டு வந்ததுக்கப்புறமா கோவிலில் அவங்க ஒவ்வொருவரும் நன்றி தெரிவித்த விதம் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்துச்சுங்க. நானே அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த அளவுக்கு எல்லாரும் வந்து இவ்வளோ மனமகிழ்ந்து பாராட்டியிருக்காங்களே அப்படின்னு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் அந்த வீரமலை சார்லாம் வந்து ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு, அழுதுட்டாரு அப்படி தான் சொல்லணும். அவங்க பயணம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு எல்லாரும் மங்கள விநாயகர் கோயிலில் மீண்டும் அந்த விநாயகரை வழிபட்டு வீட்டுக்கு போகிற அந்த நிகழ்வுகள், எல்லாரும் பேசினது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் வந்து காசி போயிட்டு வந்தவங்க ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ ராமேஸ்வரம் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் போவாங்க. வாங்க இப்போ அவங்க போயிட்டு வந்து எல்லாரும் என்ன மனநிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க, வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜவ்வாதுபட்டி சுவாமிகள் ஒருத்தரும் அவங்க கூட போயிருந்தாருங்க. அவர் பெரியவரோட உரை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவரோட உரையிலேருந்து ஒரு ஒருத்தராக பேசுகிறத கேட்கலாம், வாங்க. ஞான இருளிலிருந்து மெய்ஞானத்துக்கு போகணும். நம்ம எனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிற வழிமுறைக்கு தான் நம்ம வாழணும். ஒழிய எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிடலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கீங்க, அதனால தான் காசிக்கு வர முடிஞ்சிருக்கு. எல்லாரும் வர முடியாது. இந்த யாத்திரை அமைவது இறைவனுடைய பிராப்தம் இருந்தால் தான் இந்த மாதிரி மெய்யன்பர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக போயிட்டு வர முடியும். இப்போ நம்ம யாரும் யாரோட சண்டை கட்டலை, எல்லாரும் ஒற்றுமையாக போனோம், ஒற்றுமையாக வந்தோம். எல்லோரும் இப்படியே ஒற்றுமையாக நம்ம வாழணும். ஏன்னா காசி போயிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஏற்பாடு யாரும் செய்ய முடியாது. நானும் பல தடவை போயிருக்கிறேன், 45 நாள்லாம் போயிருக்கிறோம், 17 நாள்லாம் போயிருக்கிறோம். இந்த மாதிரி ஒற்றுமையாக இப்படி உணவு தான் நான் மெயினாக சொல்வேன். அந்த உணவுக்கு ஏற்பாடு பண்ணி இவ்வளோ செய்த இந்த மெய்யன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது யாருமே செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை பாருங்க, நம்ம வந்த உடனே உணவு வந்துருச்சு பாருங்க. 2 நேரம் சப்பாத்தி தின்னா ஒன்றும் முடியலேன்னொன்னு வந்துருச்சு. காலையில் அழகான பொங்கலும் சாம்பாரும், அதே மாதிரி திரும்ப மத்தியானத்துக்கு திருப்தியான தக்காளி சாதம். நம்ம வீட்டில் கூட அப்படி செய்ய மாட்டோம், நல்லா செய்தாங்க. அதனால் அன்னம் பாலித்தவர்களுக்கும் அந்த காசி விஸ்வநாதருடைய அனுகிரகம் வேணும். எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணோம், எல்லோரும் நல்லா இருந்தோம். எப்போவுமே காசி போயிட்டு வந்துட்டோன்னா உங்களுக்குள்ளே பெண்களுக்குள்ளேயே ஆண்களுக்குள்ளேயே பேதம் வரக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் பேசிட்டால் மறுநேரம் அதை மறந்து நீங்கள் அவங்களோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வழி செய்யுங்க. அதுதான் நம்மளுடைய முக்கிய வேண்டுகோள். எல்லோரும் பவந்து சிங்கினே சந்து நிராமய பத்ராணி பசேந்து மா ஹச்சு துக்கபாக் பவே. எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் மங்களம் உண்டாக வேண்டும், எல்லோரும் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாதிருக்க வேண்டும். அஞ்ஞான இருளிலிருந்து மெய்ஞானத்துக்கு என்னை அழைத்து செல்வாயாக இறைவா. அதுதான் எல்லாரும் வேண்டும்.
ரொம்ப பத்து பதிமூணு வருஷமா ட்ரை பண்ணி எனக்கு லீவ் கொடுத்து கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது, சந்தோஷமா சாமி தரிசனம் முடிச்சு அந்த பாவத்தான் அங்கேயே விட்டு சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்த கனவு நிறைவேறிச்சு. நன்ன மூலியமா அதனால நல்ல முறையில போயிட்டு நல்ல முறையில வந்தேன். யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாம போயிட்டு வந்துட்டேன். எந்த துறவும் எந்த குறையும் கிடையாது. நல்ல விதமா கூட்டிட்டு போனாரு, நல்ல விதமா கூட்டிட்டு போனாரு. யாருக்கும் அந்த யாருக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் அமையாது. ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு வந்தா போதும். ரொம்ப நன்றினால போகவே மாட்டேன். இதுக்கெல்லாம் உன்னை யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. எத்தனையோ டூர் கூட்டிட்டு போனாங்க, அவங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். மங்கள விநாயகர் குரூப்ல இருந்து எங்களை காசி யாத்திரை கூட்டிட்டு போனாங்க. நாங்க வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டோம், எங்களை யாரும் வெளியில அனுப்ப மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைய போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வீட்லயே அடைப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி அந்த அப்பா கூட்டிட்டு போறாருன்னு சொன்னோடனே எங்க வீட்லயே அனுப்புனாங்க, நம்பி அனுப்புனாங்க, வீரமலை வாத்தியாரு எல்லாம் சேர்ந்துதான் கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து அவங்க எல்லாமே நிறைவா செஞ்சாங்க. எங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. ராமேஸ்வரம் இதே மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களை ராமேஸ்வரம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவோம்னு இந்த மங்கள விநாயகர் சார்பில் கேட்டுக்கிறேன். நீண்ட நாள் ஆசையே இந்த காசி யாத்திரை தான் சார் சொன்ன மாதிரி. ஆனா இந்த புன்னகர்ல வந்தனாலதான் எங்களுக்கு இந்த வாய்ப்பே அமைஞ்சிருக்கு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவோட மிகப்பெரிய கனவே காசி யாத்திரை தான். அதை தேடி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த மங்கள விநாயகர் குழுவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியே நாங்க ராமேஸ்வரமும் இதே குழுவோட இப்படியே போயிட்டு வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களை எல்லாம் காசிக்கு இவ்வளவு பக்குவமா கூட்டிட்டு போயிட்டு வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நாங்க எல்லாம் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இங்க அழைச்சிட்டு போனதுக்கு இதான் முதல் முறை நான் பாக்குறேன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. எல்லா ஏரியாவும் பார்த்தேன், என்னால இந்த பார்க்க முடியல. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. காசிக்கு முதல் தடவையே போயிருக்கிறேன். ரொம்ப நிறைவான ஒரு சந்தோஷத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து சென்று நல்லபடியாக இறைவனை வணங்கி திரும்பியுள்ளோம். ஒட்டுப்பீடுடன் வந்து மிக நன்றி நன்றி கூறி இதை ஏற்று நடத்திய அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கும் உயர்மலை ஆசிரியர் டாக்டர் ராஜேந்திரன் குருகேஷ் அனைவருக்கும் நன்றி கூறி எல்லோரும் ஒற்றுமையுடன் நம்ம இருந்து வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். சிவாய் நமக. ஆக்சுவலாக இந்த இது ஆரம்பித்தது ஒரு சும்மா ஒரு 10 பேர் போகலாம் அப்படிங்கிற அமைப்பில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் இறையர்களால் கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட குழுவில் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்தால் அதை அது சிவன் அருளால் அந்த இதில் வந்து போயிட்டு வந்த பயணத்தில் வந்து எல்லாமே ட்ராவல்ஸ் மூலியாக போயிட்டுருக்கோம். இந்த தடவை நம்ம ஒரு சின்ன முயற்சியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணி இந்த முயற்சியில் வெற்றியும் கண்டுட்டோம். எல்லாமே அவனருள். ஓம் நம சிவாயம். வணக்கம். இந்த காசி யாத்திரை வந்து முறையே சொன்ன மாதிரி சிம்பிளாக போகலாங்கிற எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சுது. அது கடைசியில் வந்து 30 பேர் சேர்ந்து ஒரு அசம்பிளாக போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு 30 பேர் வந்து அசம்பிள் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு முடியாத காரியம். அதை வந்து மங்கள விநாயகர் குரூப்பில் சேர்ந்து போனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த காசி விஸ்வநாதரை நல்ல முறையில் 2 முறை தரிசனம் பண்ணணும். அருமையான தரிசனம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய சிறப்புகள் சொல்லலாம். இருந்தாலும் விஜய் டிவியில் ஒரு காலத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க, 1 வார்த்தை 1 லட்சம் என்று. ஏகோபித்த மக்கள் ஆதரவுடன் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு மாதிர இன்று ஒரே ஒரு வார்த்தை 1 லட்சம் பூர்வமான வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அருமை அருமை, மிகவும் அருமை மச்சான். வாழ்த்துக்கள், நன்றி. காசி யாத்திரை எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதை ஏற்பாடு பண்ண குழுவுக்கு என்னுடைய நன்றி. ஓம் நம சிவாயம். சிறப்பான தரிசனத்திற்கும் சிறப்பான உணவுக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நம்ம ஆன்மீகவர்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம். எப்படி காசி யாத்திரை ஒற்றுமையாக போயிட்டு வந்தோமோ அதே மாதிரி ராமேஸ்வரமும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரே இதோட போயிட்டு வரணும். அதுக்கு குரு தான் வந்து மனம் வச்சு எங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு போகணும். போயிட்டு இந்த விழா இந்த டூரை வந்து நிறைவடியாக செய்யணும். மீண்டும் தரிசனம் பண்ணணும். அடுத்த டூருக்கான ஏற்பாடு அப்புறம் பண்ணிக்கலாம். இது வந்து முழுமையாக முடியணும் அப்படின்னா குருதான் இதுக்கு வந்து முழு காரணமாக இருந்து அது ஒத்துழைப்பு கொடுக்கணும். பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணன் பெரியசாமிக்கும் இந்த பயணம் சிறப்பாக நடைபெற ஒவ்வொரு வகையிலும் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து சமையல்லிருந்து சாப்பாடு ரெடி பண்ணுறது தண்ணீர் ரெடி பண்ணுறது எல்லா விதத்திலும் நம்ம நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள்.
டூர் மிக சிறப்பாக இருந்தது. மற்ற கமர்ஷியல் டூர்லாம் 16,000-10,000 வசூலிக்கும் போது நமக்கு செலவு என்பது மிக குறைவாக, ஒரு பயணிக்கு 4,300 ரூபாய் என்பது மிக மிக குறைவான செலவு. இந்த செலவில் யாருமே கண்டிப்பாக காசிக்கு சென்று திரும்ப முடியாது என்பது எனது கருத்து. இவ்வளவு சிறப்பு மிக்கது. இரண்டாவதாக காசி விஸ்வநாத தரிசனம் மிக மிக அருமை. இரண்டாவது முறை நான் மிக அருகில் நின்று 2-3 முறை தரிசித்து ஓடி போயிட்டு திருப்பி வந்து சாமி விட்டுருந்தோம். எல்லாரும் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. என்னங்க, அவங்க எல்லாரும் காசி போயிட்டு வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நன்றி உணர்வோட பேசுவேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, மறுபடியும் சந்திப்போம்.